guys, welcome back to the channel. You are watching Pets and Life. In this video, I have many doubts. இந்த மாதிரி உங்களுக்குலாம் நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டவுட்டை தான் நம்ம இன்னைக்கு கிளாரிஃபை பண்ண போகிறோம். இதுவரை நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ரொம்ப நேரம் டிலே பண்ணாமல் என்ன அப்படின்றத ஷார்ட்டாக சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ளவரனுடைய ஹம்ப், மெயினாக அதோடைய ஹம்ப் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீன். ஸோ ஒரு நல்ல பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஒரு ஃப்ளவரை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். ஸோ பேசிக்காக நம்ம என்ன பெல்ட் கொடுத்தாலுமே ரொம்ப சூப்பராக வந்துடும். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்ரிஷன். ஸோ ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் ஒவ்வொரு பார்ட்ரிஷனில், அதுவும் ஃப்ளவரான் மாதிரி அக்ரஸிவ் ஃபிஷ்ஷெல்லாம் ஒவ்வொரு பார்ட்ரிஷனில் வச்சு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அதோடைய அக்ரஷன் ஃபுல்லாக வந்து அதோடைய ஃபுல் பொட்டன்ஷியலாக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த ரெண்டு ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. ஸோ இது இருந்தது அப்படின்னாலே மேக்ஸிமம் உங்களுடைய ஃப்ளவரானுக்கு ஹம்ப் வந்துடும். நெக்ஸ்ட் இதோடைய டயட் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ நிறைய கம்பெனி ஃபுட் இருக்கு இல்லையா, இதில் எது யூஸ் பண்ணலாம், எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கணும். ஒரு காமனான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கெமிக்கல் ஃபுட்டு தான், உங்களுக்கு தெரியும். ஸோ நான் என்னுடைய ஃபிஷ்ஷுக்கு என்ன ஃபீட் பண்ணுறேன் ஃப்ளவரானுக்கு அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைட் ஷ்ரிம்ப். ஸோ இந்த மாதிரி ஷ்ரிம்ப்ஸ் எல்லாம் ட்ரை ஆகி வந்து ஸோ இதை பாயில் பண்ணி நம்ம ஃபிஷ்ஷுக்கு போட்டோம் அப்படின்னாலே அது நல்ல ப்ரோட்டீன் இருக்கிறதுனால ஃபிஷ்ஷு சூப்பராக வளரும், அதோடைய க்ரோத்தும் வளரும், அதோடைய கலரும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பர் இருக்குது, பம்பி ஹெட் இருக்குது, ஒக்கிகோ இருக்குது, ஹம்பி ஹெட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஃபுட் இருக்குது இல்லையா. இதில் எந்த ஃபுட் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரோபயோ. ஸோ இந்த கம்பெனி ஃபுட்டு தான் பெஸ்ட்டு, இந்த கம்பெனி ஃபுட்டு தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் எதுவுமே சஜஸ்ட் பண்ண போகிறது இல்லை. உங்களுடைய ஃப்ளவர் அண்ட் ஃபிஷ்ஷுக்கான டயட்டை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இன்றைக்கி மார்னிங் நீங்கள் வந்து ஒக்கிகோ பிளாட்டினம் ஃபீட் பண்ணீங்க அப்படின்னா நைட்டு வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஃபுட்டு சூஸ் பண்ணலாம், லைக் ஆம்பர் ஃபீட் பண்ணுங்கள். ஸோ வீக்லி இந்த எல்லா மாதிரியான ஃபுட் காம்பினேஷனும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஃபிஷ்ஷோட பொட்டன்ஷியல் வரத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒன்ஸ் அதோடைய ஃபுல் க்ரோத் அடையிற வரதான். அதுக்கப்புறம் நீங்கள் லோ ப்ரோட்டீன் ஃபுட்டு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்க அப்படின்னா நான் நேச்சுரல் ஃபுட்டு கொஞ்சம் நிறைய சஜஸ்ட் பண்ணுவேன். நான் ஃபீட் பண்ணுறதும் அதுதான். ஸோ ஃப்ரோசன் ஆர்டிமியா, பிளட் வார்ம்ஸ், இது ரெண்டும் மெயின் டயட்டாக இருக்கும். எப்போவாது லைவ் ஃபிஷ்ஷும் கொஞ்சம் ஃபீட் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ ப்ரான், நம்ம சாப்பிடுவோம் இல்லையா ப்ரான், அந்த ப்ரானையும் கொஞ்சம் பாயில் பண்ணி க்ளீன் பண்ணி அதையும் கொடுப்பேன், ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடும். இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நேச்சுரலாகவே அது க்ரோத் நல்லாயிருக்கும், கலரும் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ ஆப்டிமம்ல வந்து இந்த குயிக் ரெட்டுன்னு ஒரு ஃபுட் வருது, இது கொடுத்தாலும் ஃபிஷ் நல்ல கலர்ஃபுல்லாகும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபுட்டும் கூட. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹம்பி ஹெட். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் காமிச்சின ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஃப்ளவரான் ஃபிஷ்ஷோடைய ஹம்ப் ரொம்ப நல்ல பூஸ்ட் ஆகிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். பட் ஒரு லெவலுக்கு தான், நம்மளும் அதுக்குன்னு அதையே கொடுத்துட்டு அந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணி கில் பண்ணிடக்கூடாது. அதனால தான் நான் வந்து டயட்டை மிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறேன். ஸோ நான் இந்த கம்பெனி ஃபுட்டு தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா, ஸோ இந்த கம்பெனி ஃபுட்டு நான் வச்சு சேல் பண்ணுறேன் அந்த மாதிரி எதுவும் கருத்துக்கள் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் எந்த ஒரு கம்பெனி ஃபுட்டையும் சஜஸ்ட் பண்ணல. மேக்ஸிமம் கோ வித் நேச்சுரல் ஃபுட்டு. ஸோ ஃபார்ம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவங்க கொடுக்குறது பிளட் வார்ம்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ அது ப்ரீடிங்க்கு என்ஹான்ஸ் ஆகிறதா இருக்கட்டும் எல்லாமே. இப்போ ஓரளவு நமக்கு அந்த மாதிரி லைவ் ஃபுட்டுக்கெல்லாம் ஆக்சஸ் இல்லை அப்படின்ற போது யூ கேன் கோ வித் ஃப்ரோசன் ஃபுட். ஸோ ஃப்ரோசன் ஃபுட்டும் கிடைக்கல அப்படின்ற போது இந்த மாதிரி கம்பெனி ஃபுட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், எதுவானாலும் இருக்கட்டும். பட் என்னுடைய ஒப்பீனியனுக்கு ஒக்கிகோ, ஹம்பி ஹெட், ப்ரோபயோ ஆல்சோ குட். ஸோ இது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 grams பேக்கெட் தான். ஸோ சைஸ் இருக்கும் எக்ஸ்எல், எம், டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி. அதில் எது பெஸ்ட்டு உங்கள் ஃப்ளவரான சைஸுக்கு சூட் ஆகுமோ அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். ப்ரைசிங் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 200 to 250 ப்ரைசிங் ரேஞ்சில் தான் கிட்டத்தட்ட எல்லாமே இந்த ஃபுட்டு எல்லாமே வரும். ஸோ இதில் எந்த ஃபுட்டு யூஸ் பண்ணாலும் நம்மளுடைய ஃப்ளவரானுடைய ஜீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது நல்லா இருந்தது அப்படின்னாலே நம்மளுடைய ஃப்ளவரான் ஃபிஷ் ரொம்ப நல்ல பொட்டன்ஷியலோட சூப்பராக க்ரூம் ஆகும். ஸோ எஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃப்ளவரான் ஃபிஷ்ஷோட ஹம்ப் எப்படி க்ரோ பண்ணணும், சைஸ் அண்ட் கலர் எப்படி க்ரோ பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். எஸ் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாருமே திரும்ப பார்க்குறேன். ஸோ ஹாவ் அ நைஸ் டே. பை பை கைஸ்.